வணக்கம் மக்களே, தமிழகத்தில் 56,000 சிம் கார்டுகள் முடக்கம். அதிர்ச்சியான ஒரு அதிரடியான அறிவிப்பு. என்னடா சொல்றோம், 56,000 சிம் கார்டை முடக்கிருக்காங்களா, எதற்காண்டி முடக்கிருக்காங்க அப்படின்னு முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுமைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணா மறந்துடவே மறந்துடாதீங்க நண்பா. இந்த கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபோன் மூலம் மோசடிகள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து நான் பேசுகிறேன், மேனேஜர் பேசுகிறேன், உங்களை அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, ஓடிபி நம்பர் சொல்லுங்கள், ஆதார் நம்பர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான மோசடிகள், அதாவது நவீன காலகட்டமாக எவ்வளோக்கு எவ்வளோ மாறிட்டு வருதோ அதே போல் மோசடி நபர்களும் அதிகரிக்கிட்டே வந்துட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் புது புது விதங்களில் வந்து மோசடி பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் பாதிக்கப்பட போகிறது யாருன்னு மக்கள் மட்டும்தான். இதனால் சைபர் கிரைம் போலீஸர் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இவங்க பயன்படுத்தக்கூடிய சிம் கார்டு அது மட்டும் இல்லாமல் புகார் தெரிவிக்கிறப்ப இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. வருங்க நம்பர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு சிம் கார்டாக முடக்க ஆரம்பிச்சாங்க. மட்டும் இல்லாமல் ஒரு சிம் கார்டு வாங்கினது பூராமே பார்த்தீங்க அப்படின்னா போலியான நம்பருக்கு போலியான அட்ரஸ் போலியான ப்ரூஃப் எல்லாமே கொடுத்து தான் சிம் கார்டு வாங்குறாங்க. அப்படி வாங்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் தமிழகத்தில் மட்டும் ஒரு 56,000 சிம் கார்டுகளை முடக்கியிருக்காங்களாம். அதாவது போலியான நபர்கள் அப்படிங்கிற சொல்ற மாதிரி திட்டு மோசடி கும்பல் ஈடுபடக்கூடிய நபர்களுடைய சிம் கார்டு 56,000 முடக்கப்பட்டிருக்கு. இதனால வந்து யாருமே போலியான சிம் கார்டு கொடுத்து, அதாவது போலியான அட்ரஸ் கொடுத்து சிம் கார்டு வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சைபர் கிரைம் போலீஸார் மூலமாக அதனுடைய அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியாத நபர்லேருந்து கால் வந்து ஏதாவது ஓடிபி சொல்லுங்கள், இல்லை ஆதார் கார்டு நம்பர் சொல்லுங்கள், பேங்க்லேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதனை காவல்துறைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய காவல்துறை அலுவலகத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதனுடைய அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், வீடியோ அப்படி இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. நான் அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவேன், மறந்துடாதீங்க.